ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் மேக்கப் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட், டுமாரோ மார்னிங் வந்து அவங்களுக்கு வெட்டிங். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு கிறிஸ்டின் ப்ரைடுக்கு மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ அந்த லுக் எப்படி இருக்குன்னு எல்லோரும் பார்க்கலாம். இது வந்து அவங்களுடைய ஃபுல் அவுட்லுக் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் வந்து அவங்களுடைய பிஃபோர் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கிட்டு வந்து ஆஃப்டர் நான் பண்ணதுக்கப்புறம், இது வந்து அவங்க வீட்டில் டியூப் லைட் லைட்டிங்ஸ் வந்து எடுத்தோம், வேறு எந்த லைட்டிங்ஸுமே கிடையாது, நார்மல் மொபைல் கேமரா எடுத்தது தான். ஜுவல்ஸ் வந்து அவங்க வந்து ஒட்டியான நெத்திச்சுடி மட்டும் கேட்டிருந்தாங்க, மற்ற எல்லாமே அவங்க கோல்டு போடுறதா சொல்லிட்டாங்க. ஸோ ஒர்க்குக்கு வந்து நான் மட்டும்தான் போனதுனால மேக்கப் பண்ணும்போது உள்ள வீடியோஸ் வந்து எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் அவுட்லுக் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் எடுத்துக்கிருந்தேன், அது மட்டும்தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்துக்கு வந்து நல்லாவே டைம் இருந்தது. ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே நாங்கள் வந்து போயிட்டோம். போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்தாங்க. அப்புறம் செகண்ட் ஜெர்மன் பண்ணி செகண்ட் சேர்லாம் மாற்றி என்கேஜ்மெண்ட் நடந்தது. இது வந்து அவங்களுடைய ஸ்டேஜ் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, என்கேஜ்மெண்ட்டுக்காக டெக்கரேட் பண்ணால் இந்த ஸ்டேஜ் வெட்டிங்க்கு வேறு டெக்கரேஷன், அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அப்போ இதுலேயே நம்ம சைடில் வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், அவங்களுடைய ஸ்டேஜ் வியூ எப்படி இருந்தது, மொபைல் கேமரா உள்ளது தான் எல்லா ஃபோட்டோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்புறம் அவங்க பொண்ணு வீட்டில் எல்லாருமே இருந்து ஒரு ஜெபம் பண்ணாங்க, ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் சாரி கொடுத்தாங்க. இப்போ வந்து ப்ரேயர் பார்க்கலாம். இந்த நாடுக்காக நீங்கள் உறுப்பினர் இந்த நல்ல நாடுக்காக நன்றியோடு துடிக்கிற ராஜா, இப்பொழுதும் கூட இந்த திருமண நிச்சயத்துக்காக அடுமை பிரயாசப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் கருத்தை நீங்கள் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் மணமகன் வீட்டார் மணமகளுக்காக கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு உச்சிதமான பொருட்களையும் இதை கலந்தோட்டு நீங்கள் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அடுமுறை பிரசன்னம் இதை சம்பவம் இதை ஆளுகிற இந்த சிங்காசனம் எல்லாம் எங்களுக்கு அடுமுறை அன்றைய இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அன்றைய மணமக்கள் வீட்டாரை ஆசீர்வதிங்க, விசேஷமான மணமகனை ஆசீர்வதிங்க, அப்போ மணமக்கள் வீட்டாரை கருத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, மணமகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த நிச்சயத்தை ஆண்டவரே நீங்களே பொருட்படுத்த நடத்தி கருத்தை பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் இந்த ஜீவனை தகுப்பனே. ஆமென். இப்பொழுது மணமகனும் மணமகளுடைய மணமகனுடைய குடும்பத்தாரும் மேடையை வந்து இந்த பரிசு பொருட்களை மணமகளுக்கு வழங்குவார்கள். மணமகளுடைய வீட்டுகளிலே சிலர் வந்து அதை பெற்றுக்கொண்டு இப்போ வந்து அவங்க எல்லாருமே அவங்க கொண்டு வந்த அந்த கிஃப்ட், அதாவது தாமலை எல்லாம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கள்ல, மாலை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நிறைய சாரி எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஷூட், அதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் சாரி மாற்றிட்டு ஃபுல் என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ நல்லா ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருந்தோம், எந்த ஒரு பதட்டமும் இல்லை. ஏன்னா டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணனால, அதுக்கப்புறமும் டைம் இருந்ததுனால நம்ம வந்து நல்லா ரிலாக்ஸாக பண்ணோம். செகண்ட் சாரி மாற்றுறதுமே கொஞ்சம் குயிக்காகவே ஈஸியாக மாற்றியாச்சு. அது சாரி டிராப்பிங்கும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துட்டுருக்குது. ஸோ நம்மளும் அவங்களுக்காக பிளஸ் பண்ணணும், அவங்களோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணலாம். இப்போ எல்லாருமே அவங்களுக்காக பிளஸ் பண்ண போகிறாங்க. தீர்மானித்து கூடி வளர்ச்சியால் ஒரு மகிமையான திருமண ஆராதனை கற்று நீர் அளவிலே நிகழ்த்த பொருள் நாம் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திருமண உடன்படிக்கைக்குள்ளாக வரப்போகிற அருமையான எங்கள் பிள்ளைகள் இருவரையும் உங்களுடைய பரிசுத்தங்களை நாமத்தில் நாங்கள் வரதான ஆஸ்வதிக்கிறோம். ஆஸ்வதிக்கிறோம் ராஜா, ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உமக்குள்ளாக அது மகிமையாக ஆசீர்வாதமாக ஆமே ஹல்லேலூயா. அது என்றென்றைக்கு கர்த்தாவே உங்களுக்கு அளவிலே மகிமையாக இருக்க பொருள் நாம் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா.
நீ துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உள்ள ஆண்டவரே விருந்து வைபவர்களை விருந்து உபசரணைகளை கர்த்தருடைய கரங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே நாடகத்தில் நடக்கிறோம் திருமண ஆராதனை திருமண வரவேற்பு ஆண்டவரே விருந்து உபசரணைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பிரசன்னம். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போது செம மழை பெஞ்சதுனால பக்கத்தில் ஒரு பல்க் இருந்தது, அங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறதுக்கு 11 o'clock ஆகிடுச்சு. வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குறதுக்கு 12 o'clock, அதுக்கப்புறம் தூங்கிட்டு 4:30 மறுபடியும் வேக்கப் ஆகிட்டோம். செம்ம கண் அப்படியே எரிச்சலாக இருந்தது, தூக்கம் இல்லைல்ல, அதனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் எந்த சீக்கிரமாக ஒரு 5:30 வந்து நான் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு 6 o'clock வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு 6:30 அங்கே போனோம். போயிட்டு அப்புறம் எல்லாமே செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 7 o'clock ஆகிடுச்சு. மேக்கப் வந்து 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். பட் 9 o'clock ஷார்ப்பாக வந்து முடிச்சுட்டு பொண்ணு வந்து அனுப்பிட்டோம். ஸோ இது வந்து அவங்களுடைய வெட்டிங் லுக். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்களுடைய செகண்ட் சாரி இருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு வந்து கட்டியிருந்தோம். கட்டி அவங்களுக்கு வந்து எல்லா லுக் க்ரோன் எல்லாமே வச்சு எங்களுக்கு வந்து ஒரு ஹேர் பன் மெஸ்ஸி பன் வந்து பண்ணியிருந்தோம், ஹேர் ஸ்டைல் வந்து. ஸோ எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜ் போய் மண்டபத்துக்கு போயிட்டு செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ணி நெட்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்ச்சில் தான் வெட்டிங். இது வந்து அவங்க மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே ஒரு குட்டி ப்ரேயர் ஃபேமிலி ப்ரேயர் வந்து பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுக்கு போக போகிறாங்க இல்லையா, ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணி அவங்கள வந்து அனுப்புனாங்க. ப்ரேயர் தான் இப்போ நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ மண்டபத்துக்கு போகிறோம். மண்டபத்துக்கு போயிட்டோம். இப்போ போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், 1 hour மேலேயும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் செகண்ட் சாரிலாம் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சர்ச்சில் போய் வெட்டிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து இங்கே வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து சர்ச் வெட்டிங்க்கெலாம் போகலை, இங்கே வந்து எல்லாமே முடிச்சுட்டு செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் நெட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள அனுப்பிவிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா டைம் வந்து ஒரு 11:30 சம்திங் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டயர்டு வேறு, நைட்லாம் தூக்கம் இல்லையா, ஸோ இருக்க முடியல ஃபுல் டே வந்து. அதனால் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். இது வந்து அவங்களோட அவங்களுக்காக கொடுக்குற அந்த கிஃப்ட்டு எல்லாமே அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ண போகிறோம். செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு தேவையான கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அந்த வீடியோஸ் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நெட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ஒவ்வொரு குட்டி ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து சர்ச்சு போயிட்டுருக்காங்க. சர்ச்சில் போய் வெட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே மண்டபத்துக்கு வருவாங்க. ஸோ வந்து வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ப்ரைடல் புக்கிங்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.